ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டில் கருத்து சுதந்திரம் போராளிச்சுன்னு நிறைய பேர் இருப்பாங்கங்க அவங்க என்ன வேணா பேசுவாங்க கேட்டா எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க அதே சமயத்துல அந்த கருத்துக்கு அவங்க கருத்துக்கு ஆப்போசிட்டா யாராவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ எப்படி எப்படி பேசலாம் நீ எப்படி எப்படி படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி மிகவும் இருக்க படம் தான் த்ரோபதி படம் ஸோ இந்த படத்துல நிறைய சர்ச்சைகள் வந்து கிளம்புது ஸோ இந்த படத்தை பத்தி தான் நீங்க நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திரௌபதி படத்துல அவங்க மெயினா சொல்லிருக்க விஷயம் என்னன்னா நாடக காதல் பற்றி தான் நம்ம ஃபர்ஸ்ட் காதல்னா என்ன நாடக காதல்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான கருத்துக்கு வரணும் காதல்னா என்னங்க இப்ப உனக்கு ஒரு பையனை பிடிக்குது அவன் எனக்கு ரொம்ப பிடிக்குது அதனால நான் லவ் பண்றேன் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் காதல் இது நாடக காதல்னா என்னன்னா நேச்சுரலா எனக்கு லவ் வராம அந்த பையன் நல்ல வசதியான பையனா இருக்கானே ஸோ அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடணும் லைஃப்ல செட்டில் ஆயிடணும் இனிமேல் நம்ம எதுக்கு உழைச்சிட்டு அந்த மாதிரி விஷயம் தான் நாடக காதல் இதே ஒரு பையன் பண்ணாலும் அது தப்பு தான் ஸோ அந்த விஷயத்த ரொம்ப அழகா ஒரு மெசேஜா கரெக்டா கன்வே பண்ணியிருக்காங்க

ஆனா அவங்க கேள்வி எழுப்புறது கரெக்டான விஷயம்னா அது எல்லா படத்துக்கும் எழுப்பணும் ஏன்னா நிறைய படத்தில் ஒரு அரசாங்கத்தை தாக்குற மாதிரியோ இல்லை தேவையில்லாத விஷயங்கள் நிறைய நிறைய வச்சிருக்காங்க இதை ஒரு குறிப்பிட்ட பெரிய தலைவரை நம்ம தமிழ் படத்தில் தான் பிரதமரை கூட ரிசம்பிள் பண்ணி நிறைய படம் எடுத்துருப்பாங்க நானே நிறைய எக்ஸாம்பிள் சொல்வேன் சோ அந்த மாதிரி படத்துக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இவர் ஒரு படம் எடுக்கும்போது மட்டும் நீங்க எதுக்கு இந்த படத்துல இந்த சீன் வச்சிருக்கீங்க எதுக்கு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்கற தப்பு சோ நியாயமா ஒரு படத்துல இன்னொருத்தவங்களை இமிட்டேட் பண்ணி எடுக்கிறதா இருந்தா அவங்கள எல்லாரையுமே கேள்வி கேட்கணும் நீங்க எதுக்கு இந்த குறிப்பிட்ட சீன் இந்த படத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் அதை விட்டுட்டு வளர்ந்து வர ஒரு இயக்குநரை மட்டும் கேட்டால் அது வந்து தப்பான விஷயம் தான் அதுக்கும் அவர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாரு நான் மட்டும் இல்ல இது நிறைய படம் எடுத்திருக்காங்க மொதல் அவங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு வாங்க நான் அது கரெக்டா ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மூணாவது விஷயம் என்னன்னா இது வந்து பெண்ணடிமைத்தனத்தை அதிகமா ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாம பெண்களை வந்து இழிவுபடுத்தி காமிக்கிது அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்றவங்களா இருந்தால் ஃபர்ஸ்ட் திரௌபதி படத்தை ஃபுல்லா பாருங்க நீங்க ஃபுல்லா பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி பேசுறீங்க ஏன்னா இந்த படத்துல ஹீரோக்கு கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸை விட அந்த ஹீரோயின் திரௌபதி கேரக்டருக்கு கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் உண்மையிலே வேற இல்ல சொல்லலாம் அவ்வளோ வீரமாக அவ்வளோ ஒரு போல்டா அப்படி ஒரு கேரக்டர் செதுக்கியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கப்ப இது பெண்களுக்கு பெருமைதானே தவிர இது பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி செயலே கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் பெண்களை வந்து அந்த மாதிரி இருட்டறையில் முரட்டு குத்து நிறைய படம் வந்து பொண் பெண்களை வந்து போதை வஸ்தா யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் படத்தெல்லாம் வந்து ஆதரிப்போம் ஆனால் பெண்களை வந்து வீரமாக காட்டுற படமும் பெண்களை வந்து ஒரு பெருமையாக காட்டுற படத்தை மட்டும் அதை எப்படியாவது இழிவுபடுத்துகிற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து முடக்க தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி படம்னா எந்த பொண்ணை ஒரு படத்தில் வந்து போதைப் பொருளாக யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் பெண்களை இழிவுப்படுத்துற மாதிரி மொதல் அதை மாத்துங்க அதுக்கப்புறம் ஈஸியா மாத்திரில எல்லாத்தையும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த படம் வந்து மக்கள் கிட்ட ஒரு ஜாதி கலவரத்தை உண்டாக்கும் இந்த மாதிரி படத்திலாம் எதுக்கு தேவையில்லாம எடுக்கிறீங்க நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க எப்படி ஒரு சில விஷயம் வந்து அவங்களுக்கு சாதகமா எடுக்கிறாங்களோ இப்ப நிறைய படங்கள் இது மாதிரி வந்திருக்கு இப்ப இதுதான் வந்த முதல் படம் கிடையாது எத்தனையோ படங்கள் வந்திருக்கு சோ அதுக்கு நம்ம அமைதியா இருக்கப்ப நாலு பேர் அந்த மாதிரி படம் எடுக்கிறப்ப நாலு பேர் ஒரு சமுதாயத்தை வந்து இது பண்ணி எடுக்கிறப்ப இந்த ஒரு ரெண்டு பேர் இந்த மாதிரி படமும் எடுப்பாங்க அவங்க அவங்க இதுல இருக்க பிரச்சனைகளை எடுப்பாங்க சோ அது மாதிரி அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் சோ இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி படங்கள் எதுவுமே வரக்கூடாது திரௌபதி மட்டும் இல்லாம எந்த படமே அந்த மாதிரி வராம இருந்தா ஈஸியா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் எடுக்கும்போது மட்டும் ஏன் இந்த மாதிரி படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குறிப்பிட்டு சர்ச்சை ஏற்படுத்த கூடாது ஆனா ஒண்ணுங்க திரௌபதி படத்தை அப்படியே விட்டுருந்தா அது பாட்டுக்கு வந்து வந்த வந்த மூலம் தெரியாமல் போயிருக்கும் ஆனால் இந்த படம் ட்ரெயிலர் ரிலீஸ் இருந்து இந்த படத்தை ஏகப்பட்ட சர்ச்சையாக்கி அவரை ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பாக இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி சர்ச்சைகள் தான் எல்லாமே போய் பார்க்குறாங்க என்ன தான் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன வேணா இந்த படத்தை வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டாலும் நிறைய பேர் கதறினாலும் இந்த படத்தை பார்த்து இந்த படத்தோட வெற்றி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தேட்டரில் பார்த்து முடித்தோடனே முடிச்சு எழுந்திரிச்சு வரும்போது எல்லாருமே ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தோட வெற்றி கண்டிப்பா வீட்டுல குழந்தைங்க பெண் குழந்தைங்க வச்சிருக்கவங்க பெண் குழந்தைங்களே கூட கண்டிப்பா போய் பார்க்கணும் இந்த படத்துல நம்ம என்ன ஒரு மெசேஜ் எடுத்துக்கணும்னா கேர்ள்ஸை எவ்வளவு ஈஸியா வந்து ஏமாத்துறாங்க அது ஒரு விஷயம்லாம் கூட அதுவும் கூட சர்ச்சையாச்சு ஐபோனும் ஒரு கோல் செயினு ஒரு பைக்கை பார்த்து ஒரு பெண் மயங்கிடுறாளா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது ஆனால் லவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது ஒரு பையன் அழகாக இருக்கான் ஒரு பையன் பர்சனாலிட்டியாக இருக்கான் நம்ம இப்போலாம் இப்போ இருக்க காலத்தில் யாரும் மனசை பார்த்துலாம் லவ் பண்ணுறது அதை வேணால் சொல்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் மனசை பார்த்து லவ் பண்ணுறதுல ஒரு பையன் பர்சனாலிட்டியாக இருக்கானா அந்த மாதிரி இருக்கானா அப்படின்னு தான் அந்த பர்சனாலிட்டிக்கு இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு கருத்தை தான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அதையும் கூட சில பேர் கான்ட்ரவர்சி ஆக்குறாங்க ஸோ உண்மையிலே இதை பார்த்து பெண்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் ஏமாந்துற சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கப்ப இதை பெண்களே ஆதரிக்காம குறை சொல்லணும்னா அது நல்லா இருக்காது ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க ஃபேமிலி கூட உங்க வீட்டில் இப்போ பெண் பிள்ளைங்கள் இருந்தாங்கன்னா அப்பா அம்மா ஃபேமிலி கூட கொண்டு போய் போய் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க லவ்வரோடையும் போய் பாருங்க இது ரொம்பவே அருமையான படம் நம்ம சமூகத்துக்கு தேவையான படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரிவே இன்னொரு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்